ஹை மெட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த மாதிரியான படத்தை கொண்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணத்துக்காக பாரபட்சம் பார்க்காம எல்லாருமே போட்டு தள்ளுற ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோ. சொல்ல போனா இவன் அந்த ஊர்லயே ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர். ஒரு நாள் திடீர்னு ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆக தலையில பலமா அடிபட்டு பல செல்லாத்தையுமே மறந்துடுறான். ஒரு சாதாரணமான ஆளா இருந்தாலே பல விஷயங்கள் மறந்து போனா நிறைய பிரச்சனைகள் வரும், அதுலயும் இவன் ஒரு கேங்ஸ்டர். சோ இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, இதனால இவன் எந்தெந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சான் அப்படிங்கறத ரொம்பவே காமெடியா சொல்ற ஒரு படம் தான் லக். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தன் காருக்குள்ள உட்காந்து கையில கிளவுஸ்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ ஜோய். வெளியே வர பயங்கரமான மலை, அந்த கொட்டுற மலையில ஒருத்தன் அந்த வழியா நடந்து போறத பார்த்ததும் இவன் கையில கத்தி எடுத்துக்கிட்டு போயிட்டு கொடூரமா குத்தி அவனை கொலை பண்ணிடுறான். இப்படி கொலை பண்ணது மட்டும் இல்லாம அந்த இறந்து போனவனோட பாடியை தூக்கி காரோட டிக்கிக்குள்ள போட்டுட்டு கிளம்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணி படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. இந்த பக்கம் ஜே அப்படிங்கிற ஒருத்தனை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவன் தான் நம்ம படத்தோட ஒழுங்கு மரியாதை. மூணு மாசமா இதோ கொடுத்துறேன் இதோ கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்க, இன்னைக்கு உன்னை விட போறது இல்ல அப்படின்னு உள்ள எட்டி பார்த்தா வீடு பயங்கர மோசமான நிலைமையில இருக்கிறத பார்த்தது இவங்களுக்கு சமக்கம் வருது. டேய், என்னடா வீட இந்த நிலைமையில வச்சிருக்கிற, நீ மட்டும் தான் குளிக்காம குப்பை மாதிரி இருப்ப அப்படின்னு பார்த்தா வீடையும் ஒன்ன மாதிரி குப்பை கிடங்கு மாதிரி வச்சிருக்கிற. மாவனா, இன்னும் ரெண்டு நாளுக்குள்ள என் வாடகை பணம் மொத்தமா எனக்கு வேணும், இல்லைன்னா உன்னால இங்க இருக்கவே முடியாது அப்படின்னு மிரட்டிட்டு போக இவன் உடனே பழையபடி சாகலாம் அப்படின்னு தூக்கு மாட்டிக்க பாக்குறான். பட் இவனுக்கு மனசே வரல. சரி, சாகுறதா சாகுறோம், முதல்ல சுத்தமா குளிச்சுட்டு வந்து தூக்கு மாட்டிக்கலாம் அப்படின்னு இவன் குளிக்கிறதுக்காக ஒரு பப்ளிக் பாத்ரூம்க்கு போறான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஜோய காட்டினா காலையில தானே ஒரு ஆளை போட்டு தள்ளியிருப்பான். அந்த ஆளோட ரத்த கரை இவன் கையில இருக்கிறத பார்த்ததுமே அதை வாஷ் பண்ணலாம் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஒரு பப்ளிக் பாத்ரூம்க்கு போனா அந்த இடத்துல தான் நம்ம ஜெயம் இருக்கிறான். ஜோய் அவனோட லக்ஸரியான வாட்சை கழட்டி வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்க இதை இவனும் பார்த்துட்டு வாழ்ந்தா இவன மாதிரி வாழணும் அப்படின்னு ஜே ரொம்பவே பொறாம படுறான். சரி, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஜே பைய குளிச்சுக்கிட்டு இருக்க இவன் கையில இருந்த சோப்பு கை நழுவி போய் இதை சரியா கவனிக்காம ஜோய் அது மேலேயே காலை வைக்க சோப்புல கால் ஸ்லிப் ஆகி பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அங்க வந்த எல்லாருக்குமே செப்பரேட் லாக்கர் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. இப்படி சோய் கீழே விழும்போது இவன் கையில இருக்கிற அந்த லாக்கரோட கீ நம்ம ஜெய் கிட்ட போய் விழ இவன் இதை எடுத்து பார்த்துட்டு சரி திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு எழுந்து வந்து பார்த்தா கீழே விழுந்ததுல சோயோட தலையில பலமா அடிபட்டு அவன் மயங்கி போய் கிடக்குறான். இதை இவனும் பார்த்துட்டு ஆமா, இந்த ஆளு கிட்ட தானே காஸ்ட்லியான வாட்ச்லாம் இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு இவன் கண்டிப்பா ஒரு பெரிய பணக்காரனா தான் இருக்கணும், பேசாம இப்படி பண்ணா என்ன அப்படின்னு சோயோட லாக்கர் கீயை இவன் எடுத்து வச்சுக்கிட்டு இவனோட கீ எடுத்து சோயோட பாக்கெட்ல வச்சிடறான். அப்புறம் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி சோய் அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக இவன் நைசா சோயோட லாக்கர் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள காஸ்ட்லியான வாட்ச் கோட் ஷூட் அப்படின்னு எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாம பர்ஸ் நிறைய பணமும் இருக்குது. ஏதோ இவனோடது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கிட்டு இவன் கெத்த வெளியே போய் நிக்க பார்த்தா இவனுக்கு ஆப்போசிட்ல தான் ஹவுஸ் ஓனர் லேடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கார்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. இவன் வேணும்னே அவங்களுக்கு இடையில போய் உட்கார யாரா அவன் நம்ம கிட்ட வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு பார்த்தா அது நம்ம ஜே தான். டே, என்னடாச்சு உனக்கு, காலையில பார்க்கும்போது பிச்சைக்கார மாதிரி இருந்த, இப்ப நானும் ஆளே டிஃபரெண்டா மாறிட்டேடா. அதெல்லாம் அப்படித்தான், சரி இந்தாங்க இதை பிடிங்க, மூணு மாசத்துக்கான வாடகை பாக்கி இதுல இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு மூணு மாசத்துக்கான வாடகையும் சேர்த்தே கொடுத்துறேன். சோ கொஞ்ச நாளைக்கு என்ன எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் போக ஒரு வழியா வாடகை பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு இவங்களுக்கும் பயங்கர சந்தோஷம். அது மட்டும் இல்லாம சோய் கிட்ட ஒரு லக்ஸரியான கார் இருக்கும், அந்த கார்ல ஏறி உட்கார்ந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த காரை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கூட உனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன ஸ்டைலா காரை எடுத்துட்டு போயிட்டு இவன் இதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பான்ல, அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி கடன் எல்லாத்தையுமே அடைச்சிடறான். அங்கிருந்து கிளம்பி நேரம் அவனோட எக்ஸ் லவரை போய் மீட் பண்ணி அவகிட்ட இருந்து நிறைய கடன் வாங்கியிருப்பான் போல. அந்த பணத்தை செட்டில் பண்ணிட்டு இவன் வளைஞ்சு வளைஞ்சு பேச இது அந்த பொண்ணு பார்த்துட்டு எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு மனசே உடஞ்சிருது. நேர காருக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் நம்ம இழந்த வாழ்க்கை கண்டிப்பா நமக்கு கிடைக்க போறது இல்ல, இப்படி அடுத்தவன் பணத்துல சொகுசா வாழ்றது மிகப்பெரிய தப்பு, பேசாம அவர்கிட்ட இது எல்லாத்தையும் ஒப்படைச்சாரல அப்படின்னு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா ஜோய் இன்னுமே மயக்கத்துல தான் இருக்கிறான் போல, பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. இவன் நைஸா ஒரு பேக்ல டிரெஸ் வாட்ச் கார் கீஸ்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் டேபிள் மேல வைக்க திடீர்னு ஜோய் இவனோட கையை பிடிச்சதுமே ஜேக்கு தூக்கி வரி போட்டுருது. என் பேர் ஜோய் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க, பட் நான் யாரு என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல, உனக்கு ஏதாவது என்ன பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்க ஜே பயந்துகிட்டே எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அப்போ சோய் அவனை நிக்க சொல்லி உன்னோட பேக் எங்க வச்சுட்டு போற அப்படின்னு சொன்னதும் இவனு பயந்து போய் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். ஆக்சுவலா கீழே விழுந்து தலையில அடிபட்டதுனால சோய்க்கு பழைய விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிருது. இவளை ஏன் அவனோட பேர் என்னன்னு கூட அவனுக்கு தெரியல. ஹாஸ்பிட்டல்ல பில்ல கட்டிட்டு போக சொல்லவும் இவன் பர்ஸ ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒத்த பைசா கூட இல்ல, என்னடா பண்றது அப்படின்னு இவன் திருதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ரீனா அப்படிங்கிற பொண்ணு வர, ஆக்சுவலா இவன் நம்ம படத்தோட ஹீரோயின். என்ன சார் கிளம்பிட்டீங்க போல, உடம்புக்கு இப்ப பரவாயில்ல அப்படின்னு கேட்க ஆமா யார் நீங்க சார், என்ன உங்களுக்கு தெரியல
இல்லையா, நான் தான் ஆம்புலன்ஸ்ல உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப கவுண்டர்ல இந்த லேடிவளை பார்த்து அவருக்கு அம்னீசியா இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஐயோ அப்படியா, சாரி சார். சரி, உங்களுக்கு எந்த அளவுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு கேட்க, இப்ப நம்ம சோயோட நேம் வந்து ஜே தானே, சோ ஜேயோட வீட்டு அட்ரஸ் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிறத சோய் பார்த்துட்டு, இதுதான் என்னோட வீடுன்னு நினைக்கிறேன், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா அந்த ஹாஸ்பிட்டல் பில்ல மட்டும் கட்டிருங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு பணத்தை எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல, ரீனாவும் பாவப்பட்டு இவன் பில்லுக்கு பே பண்ணிடுறா. ரெண்டு பேரும் கிளம்பி சோயோட வீட்டுக்கு, அதாவது நம்ம ஜேயோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப ரீனாவனை பார்த்து, ஆமா உங்களுக்கு என்ன வயசு ஆகுது அப்படின்னு கேட்க, இவன் உடனே மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டு, எனக்கு 32 வயசு ஆகுது அப்படின்னு சொன்னதுமே இவளுக்கு பயங்கர ஷாக்கு. எனது 32 தான் ஆகுதா, ஆனா பாக்குறதுக்கு ரொம்பவே வயசான ஆள் மாதிரி தெரியுது. பரவாயில்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஏஜ் தான், நீங்க மட்டும் இல்ல உங்களை மாதிரி நிறைய பேர் சின்ன வயசுலயே முதுமையா தெரிவாங்க அப்படின்னு சொன்னதும், நீங்க சொல்றது கரெக்ட் தான், என்ன பாருங்க, என்ன பார்த்தா 32 வயசு மாதிரியா தெரியுது அப்படின்னு சோய்க்கும் லைட்டா டவுட் வருது. இந்த பக்கம் நம்ம ஜே என்ன பண்றான் அப்படின்னா, சரி நமக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்குது, இருக்கிற வரை அதை ஜாலியா வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு கார்ல ஏறி உட்கார்ந்து ஸ்டார்ட் பண்ணதுமே, ஜிபிஎஸ்ல சோயோட வீடு இருக்கிற லொகேஷனை காட்டினதுமே இவன் அங்க போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய பங்களாவே இருக்குது. இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள முன்ன நம்ம ஜே போனது கூட கிடையாது, இப்ப அதை நேர்ல பார்த்ததுமே வாயடைச்சு போய் வீட சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ரீனாவையும் கூட்டிக்கிட்டு சோய் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடே குப்பை கடங்கு மாதிரி இருக்கிறத பார்த்தது இவளால தாங்கிக்கவே முடியல. யோ என்னையா வீடை இந்த நிலைமையில வச்சிருக்கிற, உனக்கு சுத்தம் பண்ற பழக்கமே கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தூக்கு மாட்டிக்கலாம் அப்படின்னு ஜே அங்க ஒரு கயிறை கட்டி வச்சிருப்பான்ல, அந்த கயிறை சோயும் பார்த்துட்டு, நான் இதுக்கு முன்னாடி தற்கொலை பண்ணி செத்தரலாம்னு நினைச்சேன் போல அப்படின்னு இவன் அந்த கயிறை காட்டினதுமே இவ உடனே பதறி போயிடுறா. நம்ம ரீனா அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எல்லாம் வேலை பாக்குறா போல, ஒரு ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு சீக்கிரமா கிளம்பிவாங்க அப்படின்னு இவளுக்கு போன் வரவும் இவளும் உடனே அங்க இருந்து கிளம்புறா. அப்படி கிளம்பும் போது சோயை பார்த்து, இனிமேல் சூசைடு மாதிரி எந்த தப்பான முடிவும் எடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த பக்கம் நம்ம ஜே இருக்கான்ல, இவன் ஜாலியா சோஃபால உட்காந்து டிவி ஆன் பண்ணா, அதுல ஒரு பொண்ணு ஒர்க் அவுட் பண்ற வீடியோ வரத பார்த்ததுமே இவன் வாயை பொழந்து பேனு பாத்துக்கிட்டு இருக்க, அப்பதான் தெரியுது அது ஒன்னும் நார்மலான டிவி சேனல் கிடையாது, அது ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ். என்ன ரீசன் தெரியல, அந்த பொண்ணோட வீட்டுல சீக்கிரட்டா ஒரு கேமராவை வச்சு நம்ம சோய் அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இவன் யாரு, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சுத்தமா ஞாபகமே இல்லல, அதனால பக்கத்து பிளாட்ல இருக்கவங்க கிட்ட விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு போனா ஒருத்தர் கூட அவனை மதிக்கவே இல்லை. அப்போ அந்த வழியா போன ஒருத்தர் நிறுத்தி, நான் இங்கேதான் குடியிருக்கிறேன், உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆல்ரெடி இவனே பயங்கர டென்ஷன்ல போய்கிட்டு இருக்கான் போல. சோய் இந்த மாதிரி கேட்டதுமே, ஏண்டா நீ ஒரு ஆளுன்னு ஞாபகம் வர வச்சுக்கணுமா, முதல்ல நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு இவன் வீராப்பா சோய் அடிக்கிறதுக்கு வர, என்னதான் நம்மளுக்கு பழசெல்லாம் மறந்து போனாலும் ஃபைட் பண்றதுக்கு மறக்கவே இல்ல போல, திருப்பி பிளாக் பண்ணி அவனை அடிப்பான் பாருங்க, வாங்கின அடியில அவன் தலை தெரிக்க ஓடி போயிடுறான். சண்டைலாம் போட்டு முடிச்சு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம எப்படி இந்த மாதிரிலாம் சண்டை போட்டோம் அப்படிங்கறதே ரியலைஸ் பண்றான். இந்த பக்கம் நம்ம ஜெய காட்டினா டிவியில அந்த பொண்ணோட சிசிடிவி ஃபுட்டேஜ் அவன் பாத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு கையில ஒரு கத்தியை எடுத்து தன்னைத்தானே குத்திக்க, இதை பார்த்தது இவன் அரண்டு போயிடுறான். அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டு அப்படின்னு பார்த்தா குடுகுடுன் ஓடி போய் கையில கத்தி கோடலின்னு ஒவ்வொன்னையும் எடுத்துட்டு வந்து தன்னைத்தானே குத்திக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ண இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த பக்கம் நம்ம ரீனா சோய பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தா இவன் விடாம லொக்கு லொக்குனு இருமிக்கிட்டே இருக்கிறான். என்ன ஆச்சுன்னு இவ பதறி போய் பார்த்தா இவன் கையில ஒரு சிகரெட் இருக்குது. ஏய் உனக்கு தம் அடிக்கிற பழக்கம்லாம் இருக்கா, சீச்சி இல்ல இல்ல, உள்ள இருக்கிற டஸ்ட்பின்ல நிறைய சிகரெட்ஸ் கிடக்கிறத பாத்துட்டு நான் தான் புடிச்சிருப்பேன் அப்படின்னு ஸ்மோக் பண்ணி பார்த்தேன், பட் இது எனக்கு ஒத்துக்கவே இல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் தம் அடிக்கிற ஆளே இல்ல போல, அது மட்டும் இல்லாம நான் சுத்தி இருக்கிற இடத்தை எப்பவுமே சுத்தமா வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லவும் இவனை சுத்தி முத்தி பார்த்தா நேத்து வர குப்பை கிடங்கு மாதிரி இருந்த அந்த வீடு இப்ப ரொம்பவே கிளீனா இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், கத்தியை யூஸ் பண்றதுல நான் கில்லாடி நினைக்கிறேன், அங்க கொஞ்சம் பாறை அப்படின்னு செவுத்த காட்டினா அங்க நின்னுகிட்டு இருந்த பெரிய பெரிய வண்டுகளை கரெக்டா கத்தி எடுத்து வீசியே கொண்டு இருக்கிறான். இதை ரீனாவும் பார்த்துட்டு இவன் இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கிறான், கத்தியும் சூப்பரா யூஸ் பண்றான், இந்த மாதிரி ஒரு ஆள் தான் நமக்கு தேவை அப்படின்னு இவளோட அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு சோயை கூட்டிட்டு போறா. அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சோய்க்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்களேன், பாவம் அவனும் வேலை எதுவும் இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறான், நம்ம கடையில இந்த மாதிரி ஒரு ஆம்பளையால் வேலை பார்த்தா நமக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு சொல்ல அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அம்மா நான் அவனு சொல்லவே நீ கோவப்படக்கூடாது, அவன் எனக்கு பணம் தர வேண்டியது இருக்குதுமா, ஒரு எமர்ஜென்சி விஷயமா நான் தான் அவனுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணேன், அந்த பணத்தை ரிட்டர்ன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான்மா, பிளீஸ் வேலைக்கு சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம இவங்களும் சோயை வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜே என்ன பண்றான் அப்படின்னா இவனுக்கு பயங்கரமா பசி எடுக்கிறதுனால சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கிச்சன்ல தேடி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவன் கையில ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்னு மாட்டுது. என்ன இந்த பாக்ஸ் இவ்வளவு பெருசா இருக்குது, ஒருவேளை உள்ள நிறைய பிஸ்கட் இருக்குமோ அப்படின்னு அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள கட்டு கட்டா நிறைய பணம் இருக்குது. அப்புறம் என்ன தாறு மாற ஃபுட் ஆர்டர் பண்ணி ஒத்தாளா தின்னு எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறான். அங்க ஒரு ஷெல்ஃப்ல ஒயின் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் வரிசை அடிக்க வச்சிருக்கத பாத்துட்டு இவன் அதுல இருந்து ஒரு பாட்டில் எடுக்கும் போது திடீர்னு அங்க ஒரு டோர் ஓபன் ஆகுது. இது என்ன சீக்கிரட்டா ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அதுக்குள்ள கன்னு செக்யூரிட்டி கேமரா வாக்கி டாக்கின்னு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த சோய் பேர்ல ஏகப்பட்ட பாஸ்போர்ட்ஸ் போலீஸ் ஐடி எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை இருந்தாலும் போலீஸ் ஆபீசரா இருக்குமா அப்படின்னு இவனுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. இது பார்த்தாதுன்னு சிசிடிவி கேமரால ஒரு பொண்ணை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணோட பேரு போட்டோஸ் எல்லாம் வாழ்ல ஒட்டி வச்சிருக்கிறத பார்த்ததும் ஒருவேளை அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்தாலும் ஒரு சீக்ரெட் மிஷன்ல இருப்பாரோ, இப்ப வேற தலையில அடிபட்டு அவனுக்கு பழசெல்லாம் மறந்து போயிருச்சு, இந்த நிலைமையில அவனால எப்படி இந்த பொண்ணை காப்பாத்த முடியும், இந்த பொண்ணு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறதுக்குள்ள நாம தான் ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு இவன் யோசனை பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஃபுட்டை டெலிவரி பண்றதுக்காக ஒருத்த வந்தால அந்த ஆளு அந்த பொண்ணோட வீட்லயே ஃபுட்
ஃபுட்டை டெலிவரி பண்ணுறதை சிசிடிவியில் பார்த்துட்டு அப்போ அந்த பொண்ணு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் எங்கேயோ இருக்கிறா, ஃபர்ஸ்ட் அவளை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இவன் ஒவ்வொரு வீடாக போய் தேடி பார்க்குறான். பட் அவளை கண்டுபிடிக்கவே முடியலை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவன் பழையபடி ரூமுக்கு வந்து சிசிடிவியில் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதில் அந்த பொண்ணு பொத்துன்னு கீழே விழுந்ததும் இவனோட ஃப்ளாட்டுக்கு மேலே டூம் மூணு ஏதோ சவுண்டு கேட்குது. இதை பார்த்ததுமே அந்த பொண்ணு மேலே தான் இருக்கணும் அப்படின்னு ஜே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கே போய் பார்த்தா இவன் நினச்ச மாதிரி அந்த பொண்ணு இவனுக்கு மேலே இருக்கிற ஃப்ளாட்டில் தான் இருக்கிறா. இவனுக்கு அந்த பொண்ணை தெரியும், பட் அந்த பொண்ணுக்கு இவனை சுத்தமாக தெரியாது. ஸோ நேரம் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, ஹாய் எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு கீழ் ஃப்ளோரில் தான் குடியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட தயங்காமல் கேளுங்க அப்படின்னு சொல்லி இவன் நைஸாக பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க, யாரா அவன் கோமாளி மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த யூன் பொண்ணு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஜோய் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவன் தான் கத்தியை ஹேண்டில் பண்ணுறதுல கில்லாடி ஆச்சு, சும்மா கெத்தா எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ இப்போ அதே கத்தியை வச்சு ஸ்டைலாக காய்கறியெல்லாம் வெட்டி புது புது டிஷ்ஷஸ்லாம் பண்ணி கொடுக்க பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அதுலேயும் இவன் கத்தியை ஹேண்டில் பண்ணுற ஸ்டைலை பார்க்கறதுக்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக அவங்க கடைக்கு வராங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜோய் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே கேலண்டரை பார்த்தா அதில் நாளைக்கு காலையில் 7 மணிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு எழுதியிருக்க, இவனை அடுத்த நாள் காலையில் கிளம்பி அங்கே போய் பார்த்தா ஒரு காரில் நம்மளால் ஏற்றிக்கிட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இவனை மாதிரியே நிறைய பேர் அந்த காரில் ஏறிக்கிறாங்க. நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு இவன் ஒரு மாதிரி பதட்டத்தோடைய வர பார்த்தா சினிமா ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு தான் வராங்க. ஆக்சுவலாக நம்ம ரெண்டாவது ஹீரோ ஜே இருக்கால, இவனுக்கு எப்படியாவது சினிமாவில் பெரிய ஹீரோ ஆயிரணும் அப்படின்னு ஆசை. பட் அதுக்கான வாய்ப்பு எதுவும் கிடைக்காததுனால கிடைக்கிற அந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஜே அப்படின்னு நினச்சி ஜோயை கூட்டிகிட்டு போக இவனே ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு அந்த நடிப்பெல்லாம் சுத்தமாக வராது. சின்ன சின்ன ரோல் கொடுத்து நடிக்க சொல்கிறாங்க. பட் இவன் பயங்கரமாக சொதப்படுறதுனால டேரக்டர் செம்ம டென்ஷன் ஆகி, யோ யார் யா நீ, உன்னை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தது, முதல்ல அந்த ஆளை செட்டை விட்டு வெளியே துரத்துங்க அப்படின்னு சொல்லி இவன் அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. இந்த பக்கம் அந்த சிசிடிவியில் இருக்கிற யூன் அப்படிங்கிற பொண்ணை நம்ம ஜேக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருச்சு போல. அவள் எங்கே போனாலும் சரி பின்னாடி அவளை ஃபாலோ பண்ணியே போய்கிட்டு இருக்கான். இப்போ கூட அந்த பொண்ணு எதுக்கோ ஹாஸ்பிட்டலுக்கு வர இவன் கேஷுவலாக வந்திருக்கிற மாதிரி, எங்கே எப்படி இருக்கீங்க, என்ன தெரியலையா, நான் தான் உங்கள் வீட்டுக்கு கீழ் ஃப்ளோரில் குடியிருக்கிறேன், பார்த்தீங்களா நேற்று தான் மீட் பண்ணோம், அதுக்குள்ளே மறுபடியும் மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இவன் லைட்டாக வளைஞ்சு வளைஞ்சு பேசிட்டு வர என்னென்னு தெரியல. இந்த யூன் வந்து ரொம்பவே பயந்து போய் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறா. இவன் எதுக்கு இந்த மாதிரி பயந்து ஓடுறா அப்படின்னு திரும்பி பார்த்தா பின்னாடியே ஒரு ஆள் இவளை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே இந்த ஃபேஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு இவன் யோசிச்சு பார்த்தா இவனோட ஃபோட்டோ நம்ம ஹீரோவோட சீக்ரெட் ரூமுக்குள்ளே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவளை கொலை பண்ணுறதுக்கு தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, நாம தான் அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றியாகணும் அப்படின்னு இவனையும் கூட்டிக்கிட்டு ரெண்டு பேர் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இங்கே ஷூட்டிங்லாம் முடிஞ்சு பேமெண்ட் வாங்கும்போது இவனோட பேரில் இன்னொரு அட்ரஸ் இருக்கவும் இவனுக்கு குடுகுடுன்னு அந்த அட்ரஸுக்கு போய் பார்த்தா அது வேற யாரும் இல்லை, நம்ம ஜேயோட அப்பா தான். ஆக்சுவலாக நம்ம ஜே ஒன்றும் அனாதலாம் கிடையாது, இவன் மேலே உயிரே வச்சிருக்கிற அப்பா இருக்காரு. ஜோயை பொறுத்தவரை இப்போ இவன் தானே ஜே, சரி நம்ம அப்பாவை போய் பார்த்து பேசலாம் அப்படின்னு இவன் போனால் அவர் தான் பையனை பற்றி புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக சினிமாவில் பெருசாக சாதிச்சு காட்டணும் அப்படின்னு வீட்டை விட்டு போனவன் இப்போ வர வீட்டு பக்கமே போகலை. அது மட்டும் இல்லாமல் அப்பாவை பார்த்தே பல வருஷம் ஆயிடுச்சு. சரி இவன் சினிமாவில் ஏதாவது சாதிச்சானா அப்படின்னு பார்த்தா அதுவுமே இல்லை. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என் பையன் பெரிய ஆளாக வருவான் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் அப்பா நம்மளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு போல. அவர் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்காகவாது நான் சினிமாவில் ஒரு பெரிய ஆளாக மாறி காட்டுவேன் அப்படின்னு இவன் மனசுக்குள்ள ஒரு சபதம் எடுத்துக்கிறான். இவன் ஒரு மாதிரி சோகமாக மூஞ்சி வச்சுட்டு வரத ரீனாவும் பார்த்துட்டு, என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற, அதுவா நான் ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ஒரு ஆக்டர், எனக்கு இல்லைனாலும் என் அப்பாக்காகவாது நான் ஒரு ஃபேமஸான ஆக்டராக மாறி காட்டுறேன் அப்படின்னு சொன்னதும் என்னது நீ ஆக்டராக போறே அப்படின்னு மூணு பேருக்கும் பயங்கர ஷாக்கு. அடுத்த நாள்ல இருந்தே ஆக்டிங் ஸ்கில்ல பயங்கரமாக டெவலப் பண்ணணும் அப்படின்னு அதுக்குன்னு தனியாக பிளான் போட்டு வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் லவ் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஜே அந்த பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கான். அடுத்த நாளே நம்ம ஜோய்க்கு ஒரு கேங்ஸ்டருக்கு அடியாலா ஸ்டண்ட் சீன்ல நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கவும் இவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். சீன் படி அந்த கேங்ஸ்டர் தான் எல்லாரையும் அடிக்கணும், பட் நம்மளுக்கு தான் ஃபைட் அப்படினாலே கை வந்த கலையாச்சு. ஆர்வ கோளாறுல இவன் குறுக்க புகுந்து எல்லாரையும் போட்டு அடிக்க இதுல கேங்ஸ்டரா நடிக்கிற ஹீரோக்கு செம டென்ஷன் ஆயிருது. ஆக்சுவலா அந்த சீன்ல கேங்ஸ்டரா நடிக்கிறனால இவனே ஒரு டம்மி பேசு சுட்டு போட்டாலும் இவனுக்கு ஃபைட் பண்ணவே வராது. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த கேங்ஸ்டரோடவும் நம்ம ஜோய் பயங்கரமா ஃபைட் பண்றத டைரக்டரும் பார்த்துட்டு, யோ நான் உன்னை டம்மி பீஸ்னு நினைச்சேன், பரவாயில்லையா செமையா ஃபைட் பண்ற, இனிமேல் நீ தான் கேங்ஸ்டருக்கு ரைட் ஹேண்டா நடிக்கணும் அப்படின்னு சொன்னது இவனுக்கு செம ஹாப்பி. இங்க நம்ம யூன் இருக்கல, இவ வார வாரம் வியாழக்கிழமை ஆனாலே திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு யாருக்கோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. பட் இவ எதிர்பார்க்கிற ஆள் வராததுனால வார வாரம் ஏமாற்றத்தோடைய ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுறா. இவ இப்படி வார வாரம் வெளியே போய் வெயிட் பண்ணிட்டு நிக்கிறத நம்ம ஜெயும் பாக்குறான். பட் இவ எதுக்காக போறா, யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இவனுக்கு எதுவுமே புரியல. அடுத்த நாள் ஷூட்டிங்ல நம்ம ஜோய் கிட்ட ரொம்பவே கோவமா பேச சொல்லி ஒரு டைலாக கொடுக்க ஆக்சன் அப்படின்னு சொன்னதும் அடுத்த நிமிஷமே இவன் அந்த டைலாக மறந்துடுறான். இருந்தாலும் ஒரு வழியா மேனேஜ் பண்ணி அந்த டைலாக்ல இருக்கிற ரெண்டே ரெண்டு வார்த்தையை மட்டும் பயங்கர ஆக்ரோஷமா பேச அவ்வளவுதான் இவன் வெளியே துரத்த போறாங்க அப்படின்னு பார்த்தா டைரக்டருக்கு இவன் பேசுறத ரொம்பவே பிடிச்சு போயிருது. எப்பாடே என்ன ஆக்ரோஷமா பேசுற, இனிமேல் உனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சீன்ஸ்ல நடிக்கிற முதல் வாய்ப்பு அப்படின்னு ஜோயை பிடிச்சி ஒரு புகழ்ந்து தள்ள அந்த டம்மி ஹீரோ இருக்கால அவனுக்கு செம காண்டாகுது. இந்த டைலாக் பேசுற சீன் முடிஞ்சதுமே ஒரு ஃபைட் சீனா கொடுக்க நம்மளால பயங்கரமா ஃபைட் பண்ணி நடிக்கிறான். இதை டிவியில பார்த்துட்டு மக்களும் ரசிக்க ஆரம்பிக்க இவன் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆகிட்டே வரான். இந்த பக்கம் இவனை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு டெய்லி அவளுக்கு விதவிதமா கிஃப்ட் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா லவ் டெவலப் பண்ண அவளுக்குமே ஜெய ரொம்ப பிடிச்சி போய் இவன் மேல லவ் வர ஆரம்பிச்சிருது. இங்க இந்த டம்மி ஹீரோ இருக்கால இவனுக்கு ஜோய் மேல பயங்கர பொறாம வந்து இவனோட கேரக்டரை இன்னைக்கே முடிச்சு வைக்கணும் அப்படின்னு ஷோ ப்ரொடியூசர் கிட்ட
கால் பண்ணி ஏதோ ஒரு மேட்டர் சொல்லவும் அவரு டைரக்டருக்கு கால் பண்ணி நான் சொல்ற மாதிரி சீனை வைங்கன்னு சொல்லிடுறாரு. பட் நம்ம டைரக்டருக்கு இந்த முடிவுல சுத்தமா விருப்பமே இல்ல. அப்படி என்ன மேட்டர்னா, அந்த டம்மி ஹீரோக்கு ஒய்ஃபா ஒரு கேரக்டர் நடிப்பாள, அந்த பொண்ணுக்கும் ஹீரோட வலதுக்கையான நம்ம சோய்க்கும் ஒரு கள்ள தொடர்பு இருக்கிற மாதிரி ஒரு சீனை செட் பண்ண இதோட நம்ம சோயோட கேரக்டர் முடிஞ்சு போயிருது. இங்க நம்ம ஜே கிட்ட நிறைய போன்ஸ் இருக்கும், அதுல ஒரு மொபைலுக்கு கால் வரவும் இவனை அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்ல, சார் நான் தான் கிம் பேசுறேன், ஒண்ணு இல்ல சீக்கிரமே வேலையை முடிக்க சொல்லி என் பாஸ் எனக்கு பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, உங்களுக்கு இன்னும் அதிகமா பணம் வேணாலும் கேளுங்க, நாங்க கொடுக்க ரெடியா தான் இருக்கிறோம், இது விஷயமா நம்ம நேர்ல பேசினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன், உங்களால முடிஞ்சா நாங்க சொல்ற இடத்துக்கு வாங்க. அங்க வச்சுதான் அந்த பொண்ணு இவன் சம்பந்தமா பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னதுமே இவனுக்கு எதுக்கு நம்மளை பத்தி விசாரிக்கிறாங்க, பேசாம அவங்க வர சொன்ன இடத்துக்கே போய் பாத்துறோம் அப்படின்னு ஃபேஸ்ல மாஸ்க் கூலிங் கிளாஸ் முகத்தை ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டு சோய் மாதிரி அந்த இடத்துக்கு போறான். இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, இங்க இருக்கிற ஒருத்தர் கூட சோய் அதுக்கு முன்னாடி நேர்ல பார்த்தது கூட கிடையாது. நம்ம சோய் வந்து ஒரு பயங்கரமான கில்லர்னு எல்லாருக்குமே தெரியும், அதனாலே பயந்து போய் இவன் தான் சோய் அப்படின்னு நினைச்சு யாருமே அவன் கண்ணை பார்த்தே பேசுறது இல்ல, ரொம்பவே பயந்து நடுங்கிறாங்க. ஆனா இவன் ஒரு டம்மி பீஸ்ன்னு நமக்கு மட்டும் தானே தெரியும், அவங்க சொன்ன மாதிரியே எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்கிட்டு சீக்கிரமே அந்த பொண்ணை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். ஆக்சுவலா இவ்வளவு நாளா சோய் வந்து ஒரு போலீஸ் ஆபீசர், அவன் இவனை காப்பாத்ததான் சீக்ரெட் மிஷின்ல இருக்கு அப்படின்னு ஜெய் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். பட் இப்ப காசுக்காக கொலை பண்ற ஒரு கொலகாரன்னு தெரிஞ்சதுமே இவனுக்கு பயங்கரமாக்கும் வருது. இந்த பக்கம் கதைப்படி நம்ம சோய் அவனோட பாசுக்கு துரோகம் பண்ணதுனால அவனை போட்டு தள்ளுறது மாதிரி சீன் எடுக்கிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்க, டைரக்டர் நம்ம சோய தனியா கூட்டிட்டு போயிட்டு, சாரி மன்னிச்சிரு, அந்த டம்மி ஹீரோ உன் மேல இருக்கிற காண்டுல ப்ரொடியூசர் கிட்ட ஏதோ ஒன்னு சொல்ல போய் தான் இந்த மாதிரி உன்னோட கேரக்டர் முடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன், உனக்குள்ள இயற்கையாவே நல்ல திறமை இருக்குது, நீ கண்டிப்பா ஒரு பெரிய ஆக்டரா வருவ அப்படின்னு சொல்லி பாராட்ட சோய்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. கொஞ்ச நேரத்துல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனதும் எனக்கே துரோகம் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி பாஸ் வந்து இவன் அடிக்கிறதா சீனு, சும்மா அடிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ண சொன்னா சோய் மேல அவளை பொறாமையில வேணும்னு அவனை போட்டு அடி அடி நடிக்க டைரக்டர் உடனே கட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டம்மி ஹீரோ பிடிச்சி பயங்கரமா திட்டுறாரு. அடி வாங்கின நம்ம ஹீரோ எந்திரிக்க மாட்டான் அப்படின்னு பார்த்தா கெத்தா எந்திரிச்சு வந்து ஷார்ட் ஓகேவா அப்படின்னு கேட்பான் பாருங்க. இவனோட இந்த டெடிக்கேஷனை பார்த்து எல்லாருமே சோய பாராட்டுறாங்க. அடி வாங்கினதுல இவனுக்கு உடம்பு ஃபுல்லாவே காயமா இருக்கும்ல, அதுக்கெல்லாம் ரீனா தான் மறந்து போட்டு விடுறா. சொல்ல போனா இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது ரீனாக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போனை அட்டன் பண்ணதுமே ஷாக் ஆகி என்னது இன்னும் சாகலை அப்படின்னு கேட்கறா. என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம சோயோட கேரக்டருக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தது மட்டும் இல்லாம பழைய டம்மி ஹீரோவை தூக்கிட்டு அந்த பொசிஷன்ல நம்ம சோயை நடிக்க வைக்க மக்கள் மத்தியில பயங்கர வரவேற்பு பிடிச்சது மட்டும் இல்லாம இந்த சீரீஸ் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருது. அப்புறம் என்ன, சோய் எங்க போனாலும் மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து இவங்க கூட செல்ஃபி எல்லாம் எடுக்கிறாங்க. இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தோம்னா இவனை நம்மளால காப்பாற்ற முடியாதுன்னு ஜே வந்து அவனோட வீட்டுல இருக்கிற பணம் எல்லாத்தையுமே எடுத்து சிட்டிக்கு அவுட்டர்ல ஒரு வீடை விலைக்கு வாங்கி இவனை கூட்டிட்டு அங்க போய் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜோய்க்கு இன்னைக்கு ஒரு ரொமான்ஸ் ஷூட் நடக்க இருக்குது. ஆக்ரோஷமா பேசுறது சண்டை போடுறது அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா வந்துடும், பட் இந்த லவ் ரொமான்ஸ் இதெல்லாம் முன்ன பின்னுக்கு பழக்கமே இல்ல. ஆக்சன் அப்படின்னு சொன்னதுமே ரொமான்டிக்கா நடிப்பான் அப்படின்னு பார்த்தா உட்டா அந்த பொண்ணை கடிச்சு சாப்பிட்டுருவான் போல அந்த அளவுக்கு முரட்டுத்தனமா நடிக்கிறான். இவங்களும் அடுத்தடுத்த டேக் அப்படின்னு எடுக்கிறாங்க, பட் அந்த மூஞ்சில கொஞ்சம் கூட ரொமான்ஸே வரல. அன்னைக்கு ஷூட்டிங்க கேன்சல் பண்ணிட்டு நேரா ரீனா கிட்ட வந்து இன்னைக்கு ஷூட்டிங்ல ரொமான்டிக் சீன் நடிக்க கொடுத்தாங்க, பட் என்னால அதை ஃபீல் பண்ணி நடிக்கவே முடியல, நீ எதுவும் தப்பா எடுத்துக்கலாம், ஒரே ஒரு தடவை நம்ம ரெண்டு பேரும் கிஸ் பண்ணி பாப்போமா அப்படின்னு கேட்க இவ அப்படியே ஷாக் ஆயிடுறா. இதுக்கு முன்னாடி நான் எந்த பொண்ணுகிட்டையும் இவ்வளவு க்ளோஸா பழகினதே கிடையாது, அது மட்டும் இல்லாம நான் பொண்ணுங்க கிட்ட பேசினது கூட கிடையாது, ஏன்னு தெரியல உன்னை பார்த்ததுமே எனக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம், இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்க இதுக்கு முன்னாடி நான் அனுபவிச்சதே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ரீனா டக்குனு இவனை பிடிச்சி பயங்கரமா கிஸ் பண்ணிடுறா. இவனுக்கு வேற வெக்கத்துல கண்ணம்லாம் சவக்குது. அப்புறம் என்ன, அடுத்த நாள் ஷூட்டிங்ல பயங்கர ரொமான்டிக் அந்த சீனை நடிச்சு முடிக்க அங்கிருந்த எல்லாருக்குமே செம ஹாப்பி. இங்க நம்ம யூன் வந்து வழக்கம் போல வியாழக்கிழமை ஆனதுமே திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு யாருக்கோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, இதை ஜெயும் பார்த்துட்டு நீ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இப்படி வந்து நிக்கிறத நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நீ யாருக்கோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், பட் கண்டிப்பா அவங்க வந்தானா நீ பிரச்சனையில மாட்டிப்ப அப்படின்னு சொல்ல, ஆமா நான் யாருக்கோ வெயிட் பண்றேன் அப்படிங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும், உண்மையை சொல்லு நீ யார் அப்படின்னு கேட்க என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு நான் ஒரு போலீஸ் அப்படின்னு போய் சொல்லிடுறான், உன்னை சீக்கிரட்டா வாட்ச் பண்ணி எந்த ஆபத்து நெருங்காத மாதிரி எனக்கு ஒரு மிஷினை கொடுத்தாங்க, ஆனா நாள் ஆக ஆக எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சு போயிருது, என்ன நடந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் சரி நான் உன்னை காப்பாத்துவேன், பிளீஸ் தயவு செஞ்சு என் கூட வந்துரு, நம்ம ஒன்னா சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு இவன் இவனை கட்டி பிடிக்க அவளும் சிரிச்சுக்கிட்டே சம்மதம்னு சொல்லிடுறா. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கதை யாரோ போட்டோ எடுத்து மெயின் வில்லன் கிட்ட காட்ட அவனுக்கு கோவம் தலை கேறிடுது. கேட்டதை விட நிறைய பணம் கொடுத்து அந்த பொண்ணை கொலை பண்ண சொன்னா அவன் என்னன்னா அந்த பொண்ணு கூடவே கொஞ்சிக்கிட்டு இருக்கான், இதுக்கு மேலேயும் கண்டுக்காம விட்டா இது சரிபட்டு வராது, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, நாளைக்கு விடியறதுக்குள்ள அந்த ரெண்டு பேரையும் சேர்த்தே போட்டு தள்ளிருங்க அப்படின்னு சொல்ல கூட இருக்கிற எல்லாருமே பதறாங்க. ஏன்னா இவங்க கொல்ல போறது சாதாரணமான ஆள் கிடையாது, அவன் ஒரு பயங்கரமான கில்லர், அதாவது இந்த டம்மி பீஸ் இல்ல நம்ம சோய சொன்ன பாஸ் வேற விடியறதுக்குள்ள அவனை கொலை பண்ண சொல்லிட்டாரு, அவனை கொல்ற அளவுக்கு யார் இருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், யார கொலை பண்ண சொன்னாலும் தடையமே இல்லாம அசால்ட்டா போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான் வெறும் சாப்ஸ்டிக் வச்சு ஆளை க்ளோஸ் பண்ணிடுவான் அப்படின்னு இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொல்ல, ஒன்னு பண்ணலாம் எல்லாருக்கும் ஒரே டைம்ல கால் பண்ணி வர சொல்லலாம், யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணா அட் அ டைம்ல எல்லாருக்கும் மெசேஜும் போகுது, அது மட்டும் இல்லாம எல்லா போன்ஸும் ஒரே இடத்துல இருக்குது, என்னடா அப்படின்னு பார்த்தா இது வேற எந்த இடமும் இல்ல நம்ம சோயோட வீடு தான், கொக்கா மக்கா ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய ரவுடிங் எல்லாம் இவங்கிட்ட தான் அடி வாங்கி
செத்துருப்பாங்க போல. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான கில்லர் தான் நம்ம சோய். இங்க சோய் வழக்கம் போல கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரீனா அங்க வந்து, ஆமா நேத்து கிஸ் கொடுத்தது உனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்க, இது என்ன கேள்வி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சரி நம்ம எங்கேயாவது ஒரு பிக்னிக் போயிட்டு வரலாமா அப்படின்னு சோய் கேட்கவும் இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஜாலியா ரெண்டு பேரும் பிக்னிக் போயிட்டு வரலாம் அப்படின்னு இவன் ஆசாசையா கிளம்புனா, இவன் ஃபேமிலியா போற மாதிரி பிளான் போட்டிருப்பான் போல. கூடவே ரீனாவோட அம்மா தங்கச்சின்னு எல்லாருமே வரவும் பாவம் இவளுக்கு ஃபேஸ்ல இருந்த சந்தோஷமே போயிருச்சு. பிளான் போட்ட மாதிரி பிக்னிக் நடக்கல அப்படின்னாலும் அங்க போயிட்டு சோயும் ரீனாவும் ஒன்னா ஊர் சுத்தி பார்த்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. தலையில அடிபட்டு தான் யார் அப்படிங்கறதே மறந்து தனிமையா இருந்த இவன் லைஃப்ல ரீனா வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அழகான ஃபேமிலி கிடைச்சு இவன் சந்தோஷமா இருக்கிறான். பிக்னிக் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் ரிட்டர்ன் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது சிக்னல்ல நிறைய பேர் கையில சூக்கேஸ் வச்சு ரோட கிராஸ் பண்றத பார்த்ததும் இவன் கொலை பண்ணி சூக்கேஸ்ல அடைச்சு வைக்கிறது, இவன் வந்து கையில சூக்கேஸோட இவனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு பழைய விஷயங்கள் எல்லாமே இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வர இவனும் அவசர அவசரமா இவனோட வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடே அலங்கோலமான நிலைமையில இருக்குது. யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்த்தா அதுல ஜெயோட ஃபேஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கிறத பார்த்ததும் இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு இவன் திங்க் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த பப்ளிக் பாத்ரூம்ல மீட் பண்ண பையன் அப்படின்னு தெரிய வருது. ஜெய தான் விவரமா புதுசா ஒரு பிளாட்ட வாங்கி இவன் அங்க கூட்டிட்டு போயிட்டானே. சோ இவன் எங்க போயிருக்கான் அப்படின்னு தேடி பார்த்துட்டு கார்ல லாஸ்டா போன லொகேஷனை ட்ராக் பண்ணி நேரா ஜெயோட புது பிளாட்டுக்கு இவன் போயிடுறான். யாரா இந்நேரத்துல காலிங் பெல் அடிக்கிறதுன்னு இவன் டோர் ஓபன் பண்ணி பார்த்தா வெளியே சோய் வந்து நிக்கிறத பார்த்தது இவனுக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிக்குது. இவன் இவன் கொலை பண்ண தான் வந்திருக்க அப்படின்னு ஜெய் நினைச்சுக்கிட்டு, இவன் நீ எப்படி அதுக்கு இருந்து தப்பிச்சு போயிரு, நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு இவங்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்க சோய் அவனை தள்ளி விட்டுட்டு, நான் தான் உன வெளியே வர வேண்டாம்னு சொன்னல, எதுக்கு நீ வெளியே வந்த அப்படின்னு சத்தம் போட இவளும் பதிலுக்கு, நீங்க வியாழக்கிழமை வரேன்னு சொல்ல போய் தான் ஒவ்வொரு வியாழக்கிழமை உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், பட் நீங்க வரவே இல்லை, உங்களை எப்படியாவது கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன், அதுவும் என்னால முடியல, இவ்வளவு நாளா நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்க, அதை இப்ப சொன்னா உனக்கு புரியாது, நம்ம பிளான் போட்ட மாதிரி நீ உடனே பாஸ்போர்ட் விசா எல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபாரினுக்கு போயிரு, அப்பந்தான் உன்னால உயிரோட இருக்க முடியும், அது மட்டும் இல்லாம உன் கூட சேர்த்து இது வரைக்கும் பாரு இவனையும் போட்டதெல்லாம் அவங்க பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் இவன் உடனே பதறி போய், நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்றான். டே நீ எதுவும் பேசாத, உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் நடந்துச்சு, எனக்கு இப்படி ஆனதை நீ யூஸ் பண்ணி இவ்வளவு நாளா சொகுசா அது என் வீட்லயே வாழ்ந்துகிட்டு இருந்திருக்க, நியாயம் எப்படி பார்த்தா நீ பார்த்த வேலைக்கு உன்னை கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்ல, நீ மட்டும் என்ன யோக்கேனா, பணத்தை வாங்கிட்டு இந்த பொண்ணை கொலை பண்றதுக்கு தானே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னது இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. என்னது நான் கொலைக்காரனா, என்னை பத்தி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு இவன் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் கொடுக்குறான். ஆக்சுவலா என்ன மேட்டர், நான் நம்ம சோய் கிட்ட நிறைய பேரை கொலை பண்ண சொல்லி ப்ராஜெக்ட் வந்துகிட்டே இருக்கும், இவனுக்கு காசை வாங்கிட்டு டார்கெட்டை கொலை பண்றதுக்கு பதிலா சம்பந்தப்பட்ட ஆளை நேர்ல மீட் பண்ணி இந்த மாதிரி உங்களை கொலை பண்ண சொல்லி எனக்கு வேலை கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா நாம ஒரு டீலை போட்டுக்கலாம், உங்களால முடிஞ்ச பணத்தை என்கிட்ட கொடுங்க, நான் உங்களை பத்திரமா வேற எங்கேயாவது ஒரு ஊருக்கு இல்ல நாட்டுக்கும் அனுப்பி விட்டுட்டு நீங்க செத்த மாதிரி ஃபேக்கா ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிடுறேன், எந்த பிரச்சனையும் இல்லாம ரெண்டு பேருக்கு இது சாதகமா முடிஞ்சிடும் அப்படின்னு இப்படி ஒரு வித்தியாசமான டீலை போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் இவனை கொன்னு அவ கிட்ட இருக்கிற ஒரு பென்ட்ரைவை வாங்கி கொடுத்தா எனக்கு நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்க, எனக்கு மனசு கேட்காம இவளை மீட் பண்ணி ஒரு டீலை போட்டது மட்டும் இல்லாம ரியலா சாகுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இவளுக்கு பிராக்டிஸும் கொடுத்தேன். இப்போ சொல்லு நான் என்ன கொடூரமான கில்லர் அப்படின்னு கேட்க ஜேக்கு மட்டும் இல்ல பாக்குற நமக்கே பயங்கர ஷாக்கு. சரி இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, ஒழுங்கா ஃபாரினுக்கு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்ல, இல்ல என்னால இவனை விட்டு தனியா போக முடியாது, பிளீஸ் அனுப்புறதா இருந்தா எங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப நம்ம ஜே இவனை பார்த்து, நீ என்ன பத்தி கவலைப்படாம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிரு, எனக்கு என்ன விடவும் உன்னோட உயிர் தான் முக்கியம், எனக்கு ஏதாவது ஆனா கூட என்ன பத்தி கவலைப்படாத உலகத்துல யாருமே இல்ல அப்படின்னு இவன் கொஞ்சம் ஃபீலிங்கா பேச, ஏன்டா டே என்ன சொன்ன, உனக்குன்னு ஃபீல் பண்ண யாருமே இல்லையா, கடைசியா நீ உன் அப்பாவை பார்த்து பேசி எத்தனை வருஷம் ஆகுது, பாவம் நீ சினிமால ஒரு பெரிய ஆளா வருவ அப்படின்னு நீ நடிக்கிற சின்ன சின்ன ரோலையும் உனக்காக ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு, நீ சினிமால சாதிக்கணும் அப்படின்னு அவர் உனக்காக டெய்லியும் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆனா நீ வந்த வேலையை மறந்துட்டு எதுக்கு வாழ்றோம்னே தெரியாத மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு திட்டவும் இதை கேட்டு ஜே ரொம்பவே ஃபீல் பண்றான். இங்க பாரு ஜே, நான் உன்னோட இடத்துல இருந்து வாழ்ந்த இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, நான் வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்ல, யாருமே இல்லாம தனிமையில இருந்த எனக்கு என் மேல உயிரே வச்சிருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா, கூடவே ஒரு அழகான ஃபேமிலியும் கிடைச்சிருக்குது, தெரிஞ்சோ தெரியாமலோ இதுக்கெல்லாம் நீ தான் முக்கியமான காரணம், இப்படி ஒரு லைஃப் கொடுத்த உனக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உடனே அந்த கேங்ஸ்டருக்கு கால் பண்ணி நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு கையில $1,000,000 பணத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். ஃபேக்கா ஒரு கொலையை நடத்தி இவங்க ரெண்டு பேரும், அதாவது யூனும் சோயா நடிக்கிற நம்ம ஜேயும் இறந்து போனது மாதிரி அந்த கேங்ஸ்டரை நம்ப வைக்கணும். சோ அதுக்கான பிளான் செட்டப்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு ரீனாவை பாக்குறதுக்காக சோய் எங்க போறான், நான் ஆக்டிங்க விடலான் இருக்கிறேன், அது மட்டும் இல்லாம எனக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு, பட் அது நீ நினைக்கிற மாதிரி இல்லாம ரொம்பவே கொடூரமா இருக்குது, என் கூட நீ இருந்தனா கண்டிப்பா உனக்கும் பெரிய பிரச்சனைகள் வரும், சோ உனக்கே புரியும் நினைக்கிறேன், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொன்னது எனது கிளம்புறியா, என்ன அசால்ட்டா விட்டுட்டு போறேன்னு சொல்ற, அப்ப நமக்குள்ள எதுவுமே இல்லையா, இவ்வளவு நாளா சந்தோஷமா பேசி பழகிட்டு இப்ப பழைய ஞாபகங்கள் வந்ததும் நான் உனக்கு ஒண்ணுமே இல்லாதவளா போயிட்டல, இப்ப கூட ஒண்ணும் இல்ல, வா நம்ம ஒன்னா சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்ல சோய் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கிறான். இவன் இப்படி அமைதியா இருக்கிறத ரீனாவும் பார்த்துட்டு என்ன இப்படி அள வச்சதுக்காக கண்டிப்பா நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சோகம் அங்க இருந்து கிளம்பி நேரம் ஆம்புலன்ஸ்குள்ள ஏறி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, அப்ப நம்ம ஹீரோ கார்ல ஏறி எங்கேயோ போறதை பார்த்துட்டு இவனு ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறா. இந்த பக்கம் சோய் வர சொன்ன இடத்துக்கு அந்த கேங்ஸ்டரும் அவனோட ஆட்களும் வராங்க. இவங்க பிளான் போட்ட மாதிரியே ஜே இவளை தர தரன்னு எடுத்துட்டு வந்து எனக்கு காசு விடவும் காதல் ஒண்ணும் பெருசு இல்ல, இவளை கொல்ல சொல்லி தானே எனக்கு பணம் கொடுத்தீங்க, இப்ப கண் கூட கொலையை
பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கான கத்தி எடுத்து சதக் சதக்னு இவளோட வயித்துல குத்த இதை உண்மனு நம்பி இவனுங்க பதறானுங்க. பிளான் போட்ட மாதிரியே இவனை ஃபேக்கா கொண்டுட்டு அவகிட்ட இருக்கிற பென்ட்ரைவை வாங்கிட்டு போக தானே வந்திருப்பானுங்க. அந்த பென்ட்ரைவை எடுத்து வீசி ஒழுங்கு அதை எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு மிரட்ட, இவங்க பயந்து போய் இதை எடுத்துக்கிட்டு போலாம் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம சோய் வந்து அந்த பென்ட்ரைவை எடுத்து கொடுக்குறான். ஆக்சுவலா என்ன விஷயம்னா, சோயா நடிக்கிற நம்ம ஜெயை கொள்றதுக்கு நிறைய கில்லர்ஸ் அவனுக்கு தேடிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல. இந்த விஷயம் கேள்விப்பட்டு நம்ம சோய் வாலண்டியரா போய் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் கூட்டாளிங்க அப்படிங்கிற விஷயம் அந்த கேங்ஸ்டருக்கு தெரியவே தெரியாது. உண்மையான ஃபைட் மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா அடிச்சுக்க இவங்க சண்டை போடுறத பார்த்து இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. இப்படி ரெண்டு பேரும் வெறித்தனமா சண்டை போட இல்ல சண்டை போடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு இவனை ஃபாலோ பண்ணி ரீனாவும் வந்துடுறா. சோய் இப்படி ஃபைட் பண்றத பார்த்துட்டு டே இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த கேங்ஸ்டருக்கு வேற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு இவன் ஜெய பார்த்து கண்ணை காட்டினதுமே இவன் கையில கத்தி எடுத்துக்கிட்டு வெறியோட வந்து சோய குத்த, இந்த பக்கம் யூன் உடனே ஒரு ரிமோட் பட்டனை பிரஸ் பண்ணதுமே மேல கூரையில இருந்து ஒரு கண்டெய்னர் இவங்க மேலேயே விழுந்துருது. ஆக்சுவலா இது எல்லாமே நம்ம சோயோட பிளான் தான். இப்படி இவங்க மேலேயே கண்டெய்னர் விழுந்ததை பார்த்துட்டு எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதான் நமக்கு பென்ட்ரைவ் கிடைச்சிருச்சுல அது போதும் வாங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு கேங்ஸ்டரும் அவனோட ஆட்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. ஒரு வழியா அவங்க பிளான் போட்ட மாதிரி இறந்து போனதா எல்லாரையும் நம்ப வச்சாச்சு. சோ இனிமேல் இவனை தேடி யாருமே வர மாட்டாங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் கட்டி பிடிச்ச அவங்களோட காதலை வெளிப்படுத்த, இந்த பக்கம் ரீனா தனியா இருக்கிறத சோயும் பார்த்துட்டு உனக்கு எமல கோவம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், நான் அப்படி பேசிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ், சாரி கேட்டா எல்லாம் சரியாயிருமா, நீ பாட்டுக்கு அசால்ட்டா விட்டுட்டு போறேன்னு சொல்ற, ஏ சாரி டி நான் உனக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ பயந்துதான் அப்படி சொன்னேன், அது மட்டும் இல்ல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன், அதை கேட்டு நீ ஷாக் ஆக கூடாது சரியா, உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு 45 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. எனது 45 வயசா, டே என் அங்கிளுக்கே 45 தான் ஆகுது, அவ்வளவுதான் இருக்கா இல்ல ஏதாவது கல்யாணம் ஆகி குழந்தை குட்டினதா இருக்கா அப்படின்னு கேட்க, சீச்சி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றான். சரி வா நான் உன ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இவனை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போறா. இன்னைக்கு எந்த மாதிரியான சீனை ஷூட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிற மாதிரியான சீன். ஸ்கிரிப்ட்லாம் படிச்சு முடிச்சுட்டு ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுமே சோய் ரொம்பவே ஃபீல் பண்ணி நான் சாகர வர உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் உனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஆளா எப்பவுமே உன் கூடவே இருப்பேன், இது உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு ஹீரோயினை பார்த்து டைலாக் பேசாம ரீனாவை பார்த்து பேச இவளை சிரிச்சுக்கிட்டே சம்மதம்னு சொல்லிடுறா. அப்புறம் என்ன, சோய் அவனோட பழைய வாழ்க்கையை மறந்து முழுசாவே ஆக்டிங்ல இறங்கிடுறான். அடுத்த நாள் ஷூட்டிங் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது டைரக்டர் உன பார்த்து உங்களுக்கும் புதுசா ஒரு பையன் வந்திருக்கான், உங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு ஒரு ஸ்டண்ட் சீன் இருக்குது அப்படின்னு சொல்ல, இவனு யாரா அந்த புது பையன் அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல நம்ம ஜே தான், ஒரு வழியா இவனுக்கு பொறுப்பெல்லாம் வந்து பழையபடி ஆக்டிங் பண்றதுக்கு வந்துட்டான் போல. டைரக்டர் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுமே ரெண்டு பேரும் வெறியோட ஓடி வர அப்படியே அந்த படம் முடியுது. நீங்க சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு? அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தை உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.